அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கடந்த 26 மார்ச் மாதம் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி குளத்தூர் காரைக்காடு அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுடைய எல்லை பகுதி, கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதி உள்ள ஒரு செக் போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் காரைக்காடு அப்படின்ற குக்கிராமத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் முத்தமிழன் டி வேல்முருகன் அவர்கள் வந்து கலந்துகிட்டு ஒரு சிறப்புரை ஆற்றினார். அந்த பொதுக்கூட்டம் சில பேருக்கு ஒரு 10 to 20 lakh வாக்காளர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சிக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, எங்கேயோ பிறந்த ஒரு வேல்முருகன் கடலூர் மாவட்டம் புளியூர்ல ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு வந்து குளத்தூர்ல, அதுவும் காரைக்காடுன்ற ஒரு குக்கிராமத்தில் வந்து பேசுறாரு. இந்த அளவுக்கு இவர் தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளா இந்த கட்சியை வந்து வளர்த்திட்டாரு அப்படின்றத அவங்களால பொறுத்துக்க முடியல. 2 கோடி வன்னியர்கள் முழுமையா டாக்டர் ஐயா தான் பாதுகாவலர், டாக்டர் ஐயா தான் எல்லாமே அப்படின்னா, நாங்கள் கேட்குற ஒரு கேள்வி, 2 கோடி வன்னியர்கள் இன்னைக்கு ராமதாஸ் ஐயா பின்னாடி இருக்காங்க அப்படின்னா, ஏன் அந்த 2 கோடி வன்னியர்களும் நீங்க தனிச்சு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நிற்கும் போது வாக்களிக்கல? அப்படி வாக்களிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்க முடியாது. அப்படி வாக்களிச்சிருந்தா அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. அப்ப உங்களைய புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றத நீங்க ஏத்துக்கவே மாட்டேன்றீங்க. சொந்த சாதி சனம் வன்னியர் மக்களே உங்களை புறக்கணிக்குது, மாற்று சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து உங்களை ஏத்துப்பாங்க? நீ வேணா கட்சியில வேணா காட்டிக்கலாம், நாங்கள் மாற்று சமுதாயத்தில் வந்து இந்த பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறோம் அந்த பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறோம். சொந்த சாதி மக்களே உங்களை முழுமையா ஏத்துக்காதப்ப எப்படி நீங்க முதலமைச்சர் ஆயிர முடியும்? இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, சொந்த ஜாதியில் பிறந்த வேல்முருகன் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து போராடுறாரு. எதுக்காக ஒரு காரைக்காடு ஒரு வனப்பகுதியில வந்து எதுக்காக இந்த பொதுக்கூட்டத்தை போடணும்? இன்னைக்கு வந்து தேர்தல் நேரமா? இல்ல நாங்க ஏதாவது இந்த கூட்டத்தை போட்டு நாளைக்கு போய் நாங்க திமுகவிலயோ அதிமுகவிலோ வர எம்பி தேர்தலில் எங்களுக்கு 2 சீட்டு கொடுங்க 3 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க போறோமா? இல்ல அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டத்தை வச்சு நாங்க கேட்க போறோமா? இல்ல, நாங்க அந்த இடத்துல கூட்டம் போட்டதோடைய காரணம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அடுத்த ஜாதிக்கேற்ப வந்து தகுந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி, அதே சமயம் காரைக்காடு பகுதியில் ராஜா என்ற ஒரு வன்னியர் இனத்தை சார்ந்த ஒரு நபர் கர்நாடகா வனத்துறை என்ன பண்றாங்க, அவர் வேட்டைக்கு போறப்ப மீன் பிடிக்க போனப்ப ஏதோ முயலோ எதையோ ஒன்று பிடிச்சி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்டைக்கு போறப்ப அவரை சுட்டு கொன்னுடுறாங்க. சுட்டு கொன்னதோடைய விளைவு அவங்க உடனடியாக கர்நாடகாவை வந்து வனத்துறை வந்து சுட்டு கொன்னுறாங்க. கொன்று அவர் வந்து ஆற்றுல தூக்கி போடுறாங்க. இதுக்கு நீதி வேணும்னு சொல்லி போராட்டத்தில் நான் தமிழக ஆளுநர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ், மற்ற சேலம் மேற்கு மாவட்டத்துடைய முக்கிய நிர்வாகிகள், மாநில மகளிர் அணி தலைவி அக்கா முத்துலட்சுமி வீரப்பன் உட்பட நாங்கள் போய் வந்து கர்நாடகா எல்லை பகுதியில் முற்றுகையிட்டு போராடி சாலை முறையில் ஈடுபடுறோம். எங்கேயோ பிறந்த ஒரு வேல்முருகன் ஒரு தமிழக ஆளுநர் கட்சின்னு நான் உருவாக்கி இன்னைக்கு குளத்தூர் பார்டரில் போய் இன்னைக்கு ஒரு ஒரு சமூகத்தை வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் ராஜான்ற நபர் இறக்கப்பட்டத உடனே அன்னைக்கே போய் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுக்கிற ஒரு கட்சியா இன்னைக்கு தமிழக வாழ்வு வச்சு தமிழக மக்களுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க 2 கோடி வன்னியர்கள் பின்னாடி இருக்காங்கன்ட்டு, நீங்க ஈரோட தாண்டிங்கன்னா நீங்க பாட்டாள்மிக்க கட்சி யாருக்கும் தெரியாது, நீங்க இந்தாண்ட நாமக்கல்ல தாண்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. இதுதான் கலை யதார்த்தம். இதே ராமேஸ்வரம் கன்னியாகுமரியில போய் பாருங்க, ஆயிரக்கணக்கானோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இன்னைக்கு வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் பொறுக்க முடியலன்னா, ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒரு வேல்முருகன், பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிச்ச ஒரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு பொதுவான ஒரு தலைவரா உருவாகிட்டாரு. பொதுவான தலைவரா உருவாக மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவலா தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து ஆட்கள் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி உங்களால பொறுத்துக்கவே முடியல. உடனே என்ன பண்றீங்க, அங்க கூட்டம் வந்து காரைக்காடு போகுது, 26ஆம் தேதி நாங்க போடுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. 25ஆம் தேதி இரவு என்ன பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய ரவுண்ட் பேட்ச் பேனர் என்ன பண்றீங்க, டீசல் குண்டை வச்சு எரிச்சு விடுறீங்க, அங்க இருக்க கொடி கம்பத்தை நீங்க அறுக்குறீங்க.
உங்களுடைய வன்மத்தை எப்படி காட்டுறீங்க பாருங்க. இது எப்படி பொதுமக்கள் உங்களை ஏத்துப்பாங்க நீங்க நம்புறீங்களா? தமிழ் பாமக காரனுக்கு வேணா அதுல இருக்கிற இளைஞர்களுக்கு வேணா இது பெரிய குசியா தெரியும். இது உங்களுடைய தலைவரை பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. இல்ல உங்க தலைவரே இப்படி பண்ண சொன்னாரா அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம். உங்க தலைவர் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து அவர் நினைச்ச ஒரு இடத்துக்கு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்திருக்கலாம், 2 கோடி வன்னியர்கள் இருந்திருந்து உங்களுக்கு வாக்களிச்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்கலாம். ஆனா 2 கோடி வன்னியர்கள் வாக்களிச்சாங்கன்னா இல்ல, ராமதாஸ் ஐயா வந்து சைக்கிள்ல போய் ஓட்டு வாங்கின ஓட்ட கூட அந்த சதவிகிதத்தை கூட இன்னைக்கு வாங்க முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு பாமக நிலைமை. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, அதை பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் என்ன பண்றீங்க, கூட்டத்துக்கு போகக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய காரைக்காடு, கோவிந்தம்பாடி, சத்யாநகர், குளத்தூர், தண்டா இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் போய் என்ன பண்றீங்க, வீடு விட நீங்க வந்து தமிழக வாழ்வின் வச்சு கூட்டத்துக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க, ஏன் வன்மம் உங்களுக்கு? ஓட்டு கேட்கறதுக்கு போலாம், நீங்க திமுக ஓட்டு போடாதீங்க, அதிமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலாம், இது ஜனநாயகம். ஆனா ஒரு பொதுவான தலைவர் ஒரு நீதி கேட்டு வராரு கர்நாடகா பார்டருக்கு, ஆனா நீங்க போக கூடாது அப்படின்னு நீங்க போய் சொல்றீங்க. இது உங்களுடைய வன்மத்தை எப்படி எல்லாம் காட்டுறீங்க பாருங்க. சொல்லிட்டு உங்களால பொறுத்துக்க முடியல. உடனே வந்து நாங்க கூட்டத்தை வந்து மாலை தொடங்குறோம், 6 மணிக்கு தொடங்குறோம், ஒரு 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, கிட்டத்தட்ட 2000 சேர் போறோம், 2000 சேரும் ரம்பிடுது. அதுவும் இல்லாம பொதுமக்கள் அங்கிருந்து ஆங்காங்கே வந்து நீங்க போய் சொன்ன எல்லா கிராமத்துல இருந்தும் பொதுமக்கள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 4000 பேர் கிட்டத்தட்ட அங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இது உங்களால பொறுத்துக்க முடியல. ஒரு 2 பேரை சரக்கடிக்கு வச்சு மேடையில பேசிட்டு இருக்கும் போது கீழே நீங்க அநாகரீகமா வந்து கொலை மிரட்டல் எடுக்கிறீங்க அக்கா முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களை. நாங்க அந்த இடத்துல இருந்து ஜனநாயக முறைப்படி காவல்துறை கிட்ட சொல்லி அப்புறப்படுத்த சொல்றோம். நீங்க ஒன்னும் என்ன பண்றீங்க, ஆங்காங்க என்னை அடிச்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்கன்னு சொல்லி பொய்யான ஒரு பரப்புரைய பரப்பி நீங்க என்ன பண்றீங்க, உடனடியா அங்க கோவிந்தம்பாடி, அடுத்தது மேச்சேரி, அடுத்து வாமலூர்னு எங்க பண்றீங்க, அங்கங்க ஆட்களை வந்து திரட்டுறீங்க. ஆட்களை திரட்டி என்ன பண்றீங்க, கல்ல கையில வச்சுக்கிட்டு நாங்க கண்ணாடி உடைக்காம விடமாட்டோம், இது உங்களுடைய அழிவு பாதை அப்படின்றது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இது வந்து உங்க கட்சியை வளர்த்துனா வளர்த்தாது. பொதுமக்கள் உங்களை பார்த்து வந்து பிரமிப்பா, ஐயோ செம்ம சூப்பர், அதெல்லாம் ஏத்துப்பாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. பாட்டாளிமக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் வளராததுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி புரிதல் இல்லாத இளைஞர்கள் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். உடனே அங்கங்க நீங்க என்ன பண்றீங்க, கல்லு வீசுறீங்க, உண்டு வீசணும்னு சொல்லி முயற்சி பண்றீங்க. உடனே காவல்துறை என்ன பண்றாங்க, எஸ்பி ஹையர் ஆபீசர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பி அடுத்த இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாளைக்கு நீங்க வேல்முருகன் நீங்க வந்து கமிட்டியில இருக்கீங்க, அதே மாதிரி நாளைக்கு சட்டமன்றம் அசம்பிளி கூடுது, அதனால நீங்க கட்டாயம் நாங்க வந்து உங்களை சென்னைக்கு நாங்க பத்திரமா அனுப்பி வச்சே ஆகணும், இல்லைன்னா எங்களுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா எங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாகும் சொல்லி காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க காரைக்காடு பகுதியில இருந்து மேட்டூர் டிவிக்கு வந்தோம். மேட்டூர் டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு தலைவரும் சாப்பிட்டதுக்கு பிறகு போலாம் அப்படிங்கும் போது அங்க வந்து காவல்துறை என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து உங்களை பாதுகாப்பா தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இல்ல பரவாயில்ல, நாங்க எதா இருந்தாலும் பாத்துக்கிறோம், நாங்க இதெல்லாம் கம்பைநல்லூர்லயே பாத்துட்டோம், தருமபுரியிலேயே, இது என்ன மேட்டூர் குளத்தூர் மேச்சேரி தானே, இதை நாங்க பாத்துக்கிறோம், ஏன்னா எங்களுடைய கட்சி தொண்டர்கள் அவ்வளவு பேர் அங்க வந்து இருக்காங்க. இந்த வளர்ச்சி தான் அவங்களால பொறுத்துக்க முடியல, இந்த வளர்ச்சியை தான் பாமகவால பொறுத்துக்க முடியல. தலைவருடனே நாங்க வந்து நாங்க மேச்சேரி வாமூரிலேயோ நாங்க போய்க்கிறோம், யார் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி தயாராயிட்டாரு. ஆனா காவல்துறை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு ரொம்ப ஹையர் ஆபீசர் எல்லாம் போன் பண்ணி பேசினதுக்கு பிறகுதான் தலைவர் அவருடைய கார் ஃபார்ச்சுனர்ல 3 நம்பர்ல அதே எம்எல்ஏ கொடி கட்டி தமிழக வாழ்வு நிகழ்ச்சி கொடி கட்டி அதே வண்டியில தான் சேலத்தை வந்து நாங்க கடந்து கொண்டு போய் தலைவரை வழி அனுப்பிச்சுட்டு வரோம். நான் தலைவரோட கார்ல தான் போறேன், காவல்துறை கூட வருது, பின்னாடி எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வராங்க. ஆனா நீங்க பரப்புற தகவல் என்னன்னா கார்ல இருக்கிற கொடியை மறைச்சிட்டாரு, வேற கார்ல பூந்து போயிட்டாரு, இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, இதெல்லாம் வந்து ஆண்மை தன்மை இல்லாத நபர்கள் பேசக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க நான் அந்த கூட்டத்துல தெளிவா பேசியிருந்தேன், கொடி கம்பத்தை அறுத்தவன் சரியில்லை, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே வந்து இந்த மாவட்ட செயலாளர் வந்து மாற்று சமுதாய மாவட்ட செயலாளர், மாற்று சமுதாய ஆளு, கருப்பா இருக்கிறாரு, கருப்பா இருந்தா இவங்க அவரு தான், அவங்க தான். நான் சொல்றேன், நான் ஒரிஜினல் படையாச்சி, ஒரிஜினல் வன்னியர். நான் என்னுடைய தொகுதி வாமலூர்ல இருக்கேன், வாமலூர்ல இருக்கக்கூடிய பண்ணப்பட்டி பக்கத்துல கூடிய சரக்கப்புலியூர்ன்ற கிராமத்துல நான் வன்னியர்ல பிறந்த ஒரு நபர். என்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாமே உங்க மேச்சேரி, உங்க மேட்டூர், உங்க குளத்தூர், தருமபுரி பெண்ணாகரம் போற வழியில பாலாறு, இங்கதான் என்னுடைய சொந்தம் பிறந்த எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே இன்னைக்கு பரவலா வாழ்ந்துட்டு, நீங்க இருக்கிற அந்த குஞ்சாண்டி ஊரு மேச்சேரி பகுதியில வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
தெரிஞ்சிக்காம நீங்க வந்து அடிச்சு விடாதீங்க, பிரச்சனை களை போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதி கலவரம் பண்றதுன்னா ரொம்ப தான் ஈஸியாச்சு. குடிசையை கொளுத்துறது, மரத்தை வெட்டுறது, இப்படிதான் உங்க கட்சி அழிஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சரா ஆகக்கூடிய ஒரு கட்சியா தமிழ் பாமக இருந்துச்சு. அவர் கொள்கையில, கொண்ட கொள்கையில அனைத்து ஜாதி மக்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போயிருந்தா நடந்திருக்கும். ஆனா நீங்க சொந்த ஜாதி கட்சிக்காரங்களே நீங்க கல் எடுத்து எறியறீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவன் உங்களெல்லாம் பார்த்தா காரி துப்புறான். இதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து ராஜாவோட இறப்புக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் நடத்துறதுக்காக வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்த்த கூட அதிகப்படியான கூட்டம் வந்துச்சு. நாளுக்கு நாள் தமிழக வாழ்வு மிக்கிற செல்வாக்கு அதிகமாயிட்டு தான் இருக்கு. இதை பொறுத்துக்க முடியாத நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதிர்காலம் இதுக்கான தக்க பதிலடி பாடம் நிச்சயம் தமிழக வாழ்வு மிக்சி உங்களுக்கு கற்பிக்கும். நிச்சயமா எடுத்துக்கோங்க. நாங்கள் எல்லா உங்க பாமகவில் இருக்கக்கூடிய மேல இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிக்கும் வந்து எங்ககிட்ட போன் பண்ணி பேசினாங்க, பேசியிருக்காங்க. எல்லாரும் சொன்னது ஒரே இதுனா புரிதல் இல்லாத இளைஞர்கள் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இல்ல புரிதல் இல்லாத இளைஞர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா உங்க அரசியல் பணிய மக்கள் சார்ந்து மக்கள் நலனை சார்ந்து நீங்க பயணிங்க. அதுக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம். சம்பந்தம் இல்லாத பேசிக்கிட்டு சம்பந்தம் இல்லாத தலைவர் என்ன பேசிட்டாரு, 2 கோடி வன்னியர் மக்கள் என்னைக்கா இருந்தாலும் அடியன் வேல்முருகனை சரணடைவார்கள் அப்படின்னு சொன்னார். ஆமா, உண்மைதான். இன்னைக்கு திமுக அதிமுகன்னு பிரிஞ்சு இந்த சமூகம் போனதுக்கு காரணம் யாரு? நீங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இன்னைக்கு ஆடுகுட்டி குருவோட மரணம், இன்னைக்கு வீரப்பன் அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தோட நிலைமை, பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, இந்த மாதிரி எக்கச்சக்க வன்னியர் தலைவர்கள், வன்னியர் இந்த பாமகவிலிருந்து போன எக்ஸ்எம்எல்ஏ எம்எல்ஏக்கெல்லாம் ஏன் கட்சி விட்டு வெளியே போனாங்க? இன்னைக்கு அந்த அவங்கெல்லாம் இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஜாம்பவான்கள்லாம் இருந்தா இன்னைக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு திமுக அதிமுக ஏன் இன்னைக்கு வந்து அசைக்க முடியல? அதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசணும், யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி செயல் எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு திமுகனு ஒரு கட்சி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு அப்படின்னா திமுக கலைஞர் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேலத்துக்கு வீரபாண்டியார் மாதிரியும் கடலூருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மாதிரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவரை உருவாக்குனாங்க. ஆனா பாமகவில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இளைஞர்களாகட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகள் ஆகட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க. சேலத்துல ஒரு நிர்வாகி நல்லா வளர்றாரு, நல்ல வந்து பப்ளிசிட்டி ஆகிறாரு, நல்ல இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வருது அப்படின்னா உடனே அவர் அமுக்கு. இன்னைக்கு சேலத்துல வந்து உண்மையாவே எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அண்ணன் அன்பு அருள், அவர் என்ன பண்ணாங்க, அவர் மாநில துணை பொய்ச்சலா இருந்தார், அவர் எல்லா இடத்துக்கும் வருவார், அவரோட இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பட்டாளமா வருவாங்க. இதே மேச்சேரி மேட்டூர் குளத்தூர் போயில அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருக்கதான் செய்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாங்க, அவர் குறுகிய வட்டத்தில் என்ன ஒரு நாளுக்கு நாள் இளைஞர்கள் செல்வாக்கு அதிகமாயிட்டே இருக்கு, உடனே அமுக்க உர அவருக்கு மாவட்ட செயலாளர் 2 தொகுதி 3 தொகுதியை கையில் கொடுத்து அதை தாண்டி நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, இதை தாண்டி நீங்க எதுவுமே செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் யதார்த்தம், புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணணும். தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க அடிச்சுக்க நாங்க திருப்பிலாம் அடிக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்களும் படையாச்சுன்னா நானும் படையாச்சுன்னா, நீ வெட்டினா நானும் வெட்டும் தான். ஆனால் நாங்கள் அரசியல் எங்களுக்கு அப்படி வேல்முருகன் அவர்கள் கற்பிக்கப்படவில்லை. எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா நம்ம எதையா இருந்தாலும் எதிர்கொள்வோம், சட்டத்தை நம்புவோம், சட்டம் தன் கடமையை செய்யும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னதின் இடையே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 30 ஆண்டுகளா நீங்க பாட்டாளி கட்சி இணைய வந்து இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும், நீங்க ஜாதி கலவரம் பண்ணுவீங்க, ஜாதி கலவரத்தால வழக்கு வாங்கிட்டு உள்ள போவீங்க. இதே வேல்முருகன் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆச்சு. ஒரே இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே இடத்துல கூட எந்த இடத்துலயுமே ஜாதி பிரச்சனை, ஜாதி கலவரம், ஜாதி அடிச்சுக்கிட்டாங்க, வேல்முருகன் கட்சியும் மாற்று சமூகத்தையும் அடிச்சுக்கிட்டாங்க வழக்கு அப்படின்றத எடுத்து கொடுக்காத ஒரு நல்ல பேரை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், நான் ஒரிஜினல் படையாச்சி, ஒரிஜினல் வன்னியர். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே யாரோ நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா கூட என்னோட ஜாதி சான்றதோட நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். என்னுடைய சொந்த கிராமத்தை சொல்லிட்டேன், நான் வாமலூர் பக்கத்துல பண்ணப்பட்டி அருகில் உள்ள சரக்கப்பிள்ளையூர்ன்ற கிராமத்தில் இருக்கேன். என்னோட சொந்த பந்தங்கள் பரவலா மேச்சேரி மேட்டூர் குளத்தூர் பெண்ணாகரம் வரலாம். என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய சித்தப்பா பெரியப்பா, என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாமே அங்கதான் இருக்காங்க. நன்றி, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு ஏதா இருந்தாலும் பதிவிடுங்க. முகநூலில் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. நன்றி.